ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃபுட் அண்ட் ட்ராவல். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து டெக்கத்லான்லேருந்து த்ரெட்மில் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். பாக்ஸ்லேயே பேர் போட்டிருக்கு என்ன பிராண்டு அப்படின்றது. ஸோ என்ன மாடல் நம்பருன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல் பாக்ஸுமே காமிக்கிறேன். ஸோ இது வந்து 130 kg வரைக்கும் தாங்கும். ஸோ 130 kg இருக்கிறவங்க வரைக்குமே இதில் நம்ம இதில் ரன்னிங் போகலாம். பே பண்ணதுலேருந்து 2 days கழித்து தான் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங்காக தான் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கும் வந்திருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே வந்து த்ரெட்மில்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறது டைரெக்டாக. ஸோ அதனால் நானுமே ஆச்சரியமாக தான் பார்த்துருந்தேன், என்னென்ன பார்ட் வருது, எப்படிலாம் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ரூம் பால்கனியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். எல்லாமே பக்கவா நல்லா பேக் பண்ணி, கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலாம் கூட அந்த தெர்மோகோல் நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பேக்கிங்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா பவர் கார்டு வந்து இந்த இந்த இங்கே வச்சா இவ்வளோ தூரம் வந்துடும், அப்புறம் நீங்கள் வந்து அதுலேயே ஓடுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னாலும் இப்படி தான் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சு அந்த சைடு வச்சுக்கலாம், இந்த சைடு வைக்கிறது. ஸோ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபூட்டை வைக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த பாட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க பாக்ஸ்லேருந்து. ஸோ இது இப்போ அப்படியே எடுத்து செட் பண்ண வேண்டி போகிறாங்க தான் நினைக்கிறேன். இனிமேட்டு வந்து ஜாலியா வெளியில வேடிக்கை பார்த்துட்டே த்ரெட்மில் ஓடலாம்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கியிருக்க த்ரெட்மில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் வைஸும் அண்ட் தென் பார்க்குறதுக்குமே நல்லா திக்காக ஹெவியாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த பிராண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்மில்லாம் கொஞ்சம் நாளில் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நாள்லேயே லைக் ஒரு 5 years வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்ற ப்ராப்ளம்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது கேட்கும்போது அவங்க சேல் பண்ணும்போது சொன்னால் அப் டு 10 years வந்து பார்ட்ஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவைபிலிட்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த த்ரெட்மில்லோட காஸ்ட் வந்து வித் டேக்ஸோடு பார்த்திங்கன்னா 55,000 கரெக்டாக நாங்கள் பே பண்ணியிருந்தோம்.
2 years வாரண்டி ஆன் பார்ட்ஸ் அண்ட் லேபர் சொல்லியிருக்காங்க, தென் 5 years வாரண்டி ஆன் த என்டையர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த பார்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் எவ்வளோ டிகிரி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ டிகிரியில் ஓட போகிறீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும். அதனால இதுதான் பெஸ்ட் எப்பவுமே மொபைல் இருக்கிறது. எண்டோரன்ஸ் என்னது? எண்டோரன்ஸ் ஒரு கிராஸ் ட்ரைனிங் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் அது. ஜஸ்ட் ஆன் இதில் வந்து 12 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் எண்டோரன்ஸ்க்கு மட்டும். 80 ஒவ்வொருக்கும் 30, 35, 40 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் டைம் வந்து இது ஆகிட்டு நீங்கள் வேணும்னா அதை அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு, நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 months கழிச்சு தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து இது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது, எதனால பிரச்சனை கொடுக்குதா அந்த பிராண்டு அப்படின்றது எல்லாமே சேர்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு 2-3 months கழிச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் கூப்பிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். மீன்ஸ் அதை கொஞ்சம் மந்த்லி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒரு 2 months மாதிரி ஆயில் போட்டோம்னா நம்ம இந்த நல்லா ஃப்ரீயாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு 3 months ஆயிட்டதுனால ஒரு வாட்டி கூப்பிட்டு ஆயில் மட்டும் போட்டு செக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது வந்து சில பால்கனியில் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கண்ணாடி விண்டோ, அதனால ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணால் வந்து வெளியில் தெரியும் அப்படின்றதுனால வந்து ஒரு செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக மிரருக்காக இந்த லாங் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ண செட்டப் இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்டர் இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கு. இந்த பிரெத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கெல்லாம் கம்ஃபர்டபுளான பிரெத்து தான். ஸோ இதோட அக்யூரேட்டாக இதோட இன்ச்சஸ் பாருங்கள், 125 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு, அண்ட் தென் வந்து இந்த 18 inches இந்த 18 inches வந்து இதோட பிரெத்து. 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே. ஸோ நார்மலாக வந்து ஜென்ரல் சர்வீஸ் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 700 rupees அப்படின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபுல் செட்டிங் டேஷ்போர்ட். இதை கிட்ட போய் பார்க்கலாம் ஒன்றுனா. இது நார்மல் ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு டைரெக்டாக மேலே நிற்கக்கூடாது, கொஞ்சம் ரன் ஆனவுடனே தான் நம்ம அந்த இந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, லைட்டாக இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பித்தோடனே தான் நம்ம வந்து நிற்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும். நம்ம நின்றுட்டு பண்ணோன்னா எப்பவுமே அந்த இன்ஜினில் நம்ம ரொம்ப ஸ்டஃப் கொடுத்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து 1 அதில் தான் ஆரம்பிக்கும். நம்ம வந்து டேரெக்டாக 3, 5, 8, 10 இல்லை நம்மளுக்கு நடுப்புற வேணும்னா இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இது வந்து இந்த நார்மல் ஸ்பீடோட நம்பர்ஸ் இது. ஸோ அப் டு 16 வரைக்கும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேசுகிறேன், ஏன்னா நடுவில் நிற்க முடியலனால. ஸோ நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. 8 வரைக்கும் வச்சு ரன் பண்ணுவேன். 10 நான் போனதில்லை, அவங்க போவாங்க 10 வச்சு ரன் பண்ணுவாங்க. நான் வந்து 8 16 நாங்கள் யாருமே டச் பண்ணல. இன்க்ளைனும் இருக்குது, இன்க்ளைனாக நமக்கு தெரியல இந்த மாதிரி மலை ஏறுற மாதிரி லைட்டாக. இப்போ மேக்ஸிமம் இன்க்ளைன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. நான் சோஃபா இருக்கும் 2 தான் வச்சு நான் ஓடி ரன்னிங்கே நான் வந்து 2 வச்சு போகுவேன். 8 வச்சுட்டு 1 தான் வைப்பேன். 5 வச்சேன் 6 வச்சுன்னா 2 வச்சு இன்க்ளைன் பண்ணுவேன். அண்ட் தென் டிஃபால்ட் இது வந்து நம்மளோட மேனுவலாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டக்கன் ப்ளஸ் பண்ணிக்கிறது மைனஸ் பண்ணிக்கிறது, இன்க்ளைனும் ப்ளஸ் பண்ணிக்கிறது மைனஸ் பண்ணிக்கிறது, இது வந்து ஒரு மேனுவல் செட்டப். பட் நம்மளுக்கு இங்கேயே வந்து அவங்க வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க, பி ஹெல்த்தி, கேலோரி பர்ன், அதே மாதிரி இது சைடில் என்டியூரன்ஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாருங்க, இதை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து ஆப்பும் டெக்கத்லான் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது உள்ளே போயிட்டு இதுக்கான ஆக்சஸ்லாம் வந்து நம்ம இந்த ஆப் மூலயமாவும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தவர் என்ன சொன்னார்னா நம்மளுக்கு வந்து இந்த டைரக்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மொபைல்லேருந்து இது கனெக்ட் ஆகி பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இதுலேயே பாருங்கள், பி ஹெல்த்தி, ஓகேங்களா, பி ஹெல்த்தினா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிற மாதிரி.
இதுல இந்த கலோரிஸ் பர்ன்னா இது இது செட்டப் பண்ணிக்கிற மாதிரி. என்ட்யூரன்ஸ் என்ன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ட்யூரன்ஸ்ல வந்து 12 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் 1. நம்மளுக்கு 2 வேணும்னா இதே 2 டைம் சமைக்கணும், 3 வேணா 3 டைம். ஸோ டைம் மாறுது பாருங்க. ஸோ இதுல என்னன்னா இந்த மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி வந்து நார்மலா போவோம், அதுவே ஒரு அப் டு 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும், மீன்ஸ் இதுல 16 இருக்குல்ல 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும்னு இருக்கு. ஸோ அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும், டிக்ரீஸ் பண்ணிக்கும், இன்க்ளைன் வைக்கும். ஸோ அது ப்ரோக்ராம் வந்து நம்ம எதுவுமே டச் பண்ணி பண்ண வேண்டாம், இது இதுவே பார்த்துக்கும். ஸோ எந்த மாதிரி என்ட்யூரன்ஸ் வேணும்னா என்ட்யூரன்ஸ், கலோரிஸ் பர்ன்னா ஸோ கலோரி பர்னில் வந்து 6 வரைக்கும் இருக்குங்களா பாருங்க, 6. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமு, அப் டு 6 வரைக்கும் இருக்கு இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், ஸோ 2 வாட்டி 3, செகண்ட் 3rd 4th 6 மாறிச்சுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்பீட் வரைக்கும் போகும், ஸோ இன்க்ளைன் வந்து 9 வரைக்கும் போகும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம மொபைல் வேணும்னா இதுலேயே யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லை டேரெக்டாக ஆடியோ இன் அதுவும் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வந்து அதுவும் இருக்குது. ஸோ ஸ்பீக்கரோட சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ப்ளூடூத் பண்ணி அதெல்லாம் இதுக்கு நான் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டது இல்லை, டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மொபைல் இங்கே வச்சோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலோட பேக் கேஸை ஓப்பன் பண்ணிட்டு வச்சோன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து வச்சோம்னா அப்படியே வந்து ஹோல்ட் ஆயிக்குது, மொபைல் வந்து இப்படி அப்படி ஷேக் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்போ வாட்டர் பாட்டில் இல்லை ஏதாவது மொபைல் ஆக்சசரிஸ் ஏதோ ஒன்று வைக்கணும்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் இது இருக்கேன் எதுவுமே வச்சதில்லை. இங்கே வந்து மொபைல் மட்டும் வைப்பேன். ஸோ மொபைல் வச்சுட்டு நான் எதனாவது வீடியோஸ் பார்த்துட்டு ரன்னிங் பண்ணுவேன். ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது டிவிக்கு வாங்கின வீகா ஸ்டெபிலைசர், இது வந்து கொஞ்சம் யூஸ் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நாங்கள் இதே வச்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண வரை இது போதும்னு சொன்னார், பஸ் சொன்னார். ஸோ இன்னும் நாங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணலை, ஏதாவது ஸ்டெபிலைசர் வாங்கினோம்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இது வச்சுக்கலாமா இல்லை வேறு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட்மில் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பான தேவைப்படுற கார்டியோக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் தான். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வாங்கும் போது காஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஹெச்பி என்ன இருக்குது அந்த நம்மளுக்கு சர்வீஸ் எப்படி வருவாங்க அதை எல்லாமே அவைபிலிட்டி பார்த்து வாங்கிறது ரொம்ப முக்கியம்.